எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. ஃபார் டீடைல்ஸ் கால் 9176610666. காங்கிரஸில் இருந்து விலகினார் ஏ கே அந்தோணி மகன் அனில் அந்தோணி. பேச்சுரிமை எதிர்ப்பால் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. திமுகவில் மீண்டும் அழகிரி இணைவதாக வெளியாகும் தகவல். ஆதரவாக இருந்து அணிமாறிய அமைச்சர்கள் பீதி. சென்னையில் குடியரசு தின விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள். 2 நாட்களுக்கு ட்ரோன் பறக்க தடை. ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் டெபாசிட் இழக்கணும். அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் உத்தரவு. எவ்வளவு படித்தும் உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. திறமையை வளர்த்துக் கொள்ள மாணவர்களுக்கு திருமாவளவன் அட்வைஸ். விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க தாமதமாக வந்த உதயநிதி. மாணவர்கள் வெயிலில் காத்திருப்பு. ரூபாய் 4584 கோடி மின் கட்டணம் நிலுவை செலுத்தாமல் அரசு அலட்சியம். நிதி நெருக்கடியில் தமிழக மின்வாரியம். தமிழக அலங்கார ஊர்தியில் ஹிந்தியில் பெயர் பலகை. சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மத்திய அரசு. ஆட்டோவில் பெண் தவறவிட்ட தங்க செயின் டெக்னாலஜி உதவியால் மீண்டும் கிடைத்தது. கூகுள் பே பண்ணியதால் எளிதாக ஆட்டோ டிரைவரை கண்டுபிடித்து மீட்பு. ஆந்திராவில் இருந்து தேனிக்கு 60 கிலோ கஞ்சா கடத்தல். மீன் பெட்டிகளின் நடுவே மறைத்து வைத்ததை கண்டுபிடித்தது போலீஸ். ரயில்வே பாதுகாப்பு விதிகள் மீறல். 2022 1800 பேர் பலியானதாக தகவல். உற்பத்தி பற்றாக்குறையால் மலேசியாவில் முட்டைக்கு தட்டுப்பாடு. நாமக்கல் முட்டை ஏற்றுமதி அதிகரிப்பு. பள்ளி மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்ல கட்டுப்பாடு. பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தல். மும்பையில் நாய்க்குட்டிகளுக்கு திருமணம். மேளதாளத்துடன் அமர்க்களம். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? பாஜகவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி சவால். பாரதிய ஜனதா நலவாரியத்தில் பதிவு பெற்ற பெண் ஆட்டோ டிரைவர்களுக்கு மானியம். சொந்தமாக ஆட்டோ வாங்க 1 லட்சம் ரூபாய் வழங்க அரசு ஒப்புதல். ஈரோடு இடைத்தேர்தலில் எங்கள் பலத்தை நிரூபிக்க அவசியமில்லை. பாஜக அண்ணாமலை கருத்து. விதிகளை மீறி டிரான்ஸ்பார்மரில் பணியாற்ற நிர்பந்தம். பலியாகும் மின்வாரிய கேங்மேன்கள். திருப்பூரில் பாஜக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட். தமிழகத்தில் மேலும் 10 பேருக்கு கோவிட். 5 பேர் டிஸ்சார்ஜ். சிகிச்சையில் 41 பேர். தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் மழலையர் பள்ளிகள். நடவடிக்கை எடுக்க தனியார் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை. சென்னையில் நடக்கும் குடியரசு தின விழாவில் வெளிமாநில கலைஞர்கள். கலை நிகழ்ச்சிகள் நடத்த அரசு ஏற்பாடு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? பாஜகவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி சவால். நலவாரியத்தில் பதிவு பெற்ற பெண் ஆட்டோ டிரைவர்களுக்கு மானியம். சொந்தமாக ஆட்டோ வாங்க 1 லட்சம் ரூபாய் வழங்க அரசு ஒப்புதல். ஈரோடு இடைத்தேர்தலில் எங்கள் பலத்தை நிரூபிக்க அவசியமில்லை. பாஜக அண்ணாமலை கருத்து. விதிகளை மீறி டிரான்ஸ்பார்மரில் பணியாற்ற நிர்பந்தம். பலியாகும் மின்வாரிய கேங்மேன்கள். திருப்பூரில் பாஜக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட். தமிழகத்தில் மேலும் 10 பேருக்கு கோவிட். 5 பேர் டிஸ்சார்ஜ். சிகிச்சையில் 41 பேர். தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் மழலையர் பள்ளிகள். நடவடிக்கை எடுக்க தனியார் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை. சென்னையில் நடக்கும் குடியரசு தின விழாவில் வெளிமாநில கலைஞர்கள். கலை நிகழ்ச்சிகள் நடத்த அரசு ஏற்பாடு. சுகாதார அமைச்சருக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை. முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்கிறார்.
நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 90 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி, தொடரையும் முழுதாக கைப்பற்றியது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே தொண்டர்கள் விருப்பம். ஏ சி சண்முகத்திடம் இடைத்தேர்தலுக்கு ஆதரவு கேட்டபின் ஓபிஎஸ் அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னிட்டு அத்தனை பிரிவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு, தொண்டர்களுடைய நிலைப்பாடு. தொண்டர்கள் மீது அமைச்சர் நாசர் கல்வீசிய விவகாரம், கண்ணியம் நாகரிகம் இல்லாத திமுக என அண்ணாமலை குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்தியா வந்தார் எகிப்து அதிபர். டெல்லியில் நாட்டுப்புற நடனங்களுடன் உற்சாக வரவேற்பு. கோவையிலிருந்து ஊட்டிக்கு விரைவில் ஹெலிகாப்டர் வசதி, சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். திராவிட மாடல் என்ற சொல் ஏன் தமிழில் இல்லை? ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி. அடிப்படை சட்டங்களை பள்ளி கல்லூரிகளில் பாடமாக சேர்க்க வேண்டும், முன்னாள் தலைமை நீதிபதி ரமணா கருத்து. குமிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மகனுடன் மாயம், வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருப்பதால் கடத்தப்பட்டாரா என போலீஸ் விசாரணை. திருப்பூர் அருகே தொழிலதிபர் வீட்டில் 58 பவுன் கொள்ளை, ஜன்னல் கம்பிகளை உடைத்து புகுந்தவர்களை தேடுகிறது தனிப்படை. ஆஸ்கர் இறுதிப் பட்டியலில் RRR பட பாடல், விருது கிடைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.